நண்பர்களே, கோவையிலிருந்து சுதன் பேசுகிறேன். இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், கஜா புயலால் நம்ம தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் வந்து நிறைய பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி புறநகர், அறந்தாங்கி, பேராவூரணி, ஆலாங்குடி, பட்டுக்கோட்டை, கொரவர்கொல்லை போன்ற இடங்களும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலோர கிராமங்கள் சத்திரம், காரக்குடா, மல்லிப்பட்டினம், கட்டுமாவடி, மனோரா ஆகிய இடங்கள் எல்லாமே ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கடலோர மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அவங்க எல்லாருமே மீனவர்கள். அதனால் அவங்க கடலுக்கு போய் மீன் பிடிச்சி அதை வந்து அவங்க விற்று அதை பணமாக்கி அவங்க வந்து தினந்தோறும் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறாங்க. இதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இளநீனாலே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தென் மாவட்டங்களில் நான் சொன்ன பார்த்தீங்களா அதிராம்பட்டினம், புதுக்கோட்டை இந்த மாதிரியான இடங்கள், பேராவூரணி இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே தென்னை தான். இப்போ இந்த புயலால் இந்த காற்றால் பார்த்தீங்கன்னா 100,000-க்கும் மேலே மரங்கள் எல்லாமே விழுந்துருச்சு. இந்த மரங்கள் எல்லாமே தென்னை மரங்கள். அதாவது இந்த தென்னை மரங்கள் மூலயமா தான் இந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதை பொறிக்கிறதாகட்டும், முறிக்கிறதாகட்டும், அதுக்கு உரம் போடுறது, அந்த விவசாயிகள், அந்த டிராக்டர் ஓட்டுறவங்க, இந்த மாதிரியான மக்கள் எல்லாமே இப்போ முழுமையாக வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த தென்னை மரங்கள் சாஞ்சனால மின்சாரம் முற்றிலும் வந்து தடைபட்டிருக்கு. மின்சார கம்பங்கள் எல்லாமே விழுந்துருச்சு. மின்சார கம்பங்கள் கீழே விழுந்தனால போக்குவரத்து முழுமையாக பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால் பஸ் அதாவது பேருந்து எதுவும் உள்ளே வர முடியல. இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து மின்சாரம் வந்து கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் அந்தளவுக்கு வந்து சேதாரங்கள் ஆகிருச்சிருக்கு. மக்களும் சரி மற்ற அனைவர்களுமே சேர்ந்து இந்த மரங்கள் எல்லாமே அப்புறப்படுத்திக்கிட்டு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா இவங்களுக்கு மின்சாரம் இல்லாதனால இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கொண்டு வர முடியல. அதாவது இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தொலைபேசி டவர் இதுவே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது பிஎஸ்என்எல், ஜியோ இந்த இரண்டு மட்டுமே தான் வேலை செஞ்சிட்ருக்கு. ஒரு சில இடங்களில் பிஎஸ்என்எல் மட்டுமே தான் வேலை செய்யுது. இப்போ இந்த இங்கே இருக்கிற மக்கள்கள் யாருமே வந்து வெளியூரில் யாரையுமே வந்து பேச முடியல. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. நாங்கள் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேராவூரில் இருக்கோம். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே இருக்க மக்கள் யாருக்குமே வந்து உணவு இன்னும் சரியாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்துக்காக நம்ம பிஸ்கெட், பிரெட் அந்த மாதிரி கொடுப்போம். இப்போ வந்து இது வந்து வெள்ளம் இல்லை, அதாவது சூறாவளி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொருட்கள்லாம் வேணாம். சமையல் செய்கிற மாதிரி இங்கேயே வந்து இவங்களுக்கு வந்து அடுப்பு எல்லாமே இருக்குது. அவங்களால் சமையலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்கள் நிவாரணப் பொருட்களாக கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் நிவாரணப் பொருட்கள் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் 7502771790. இதே மாதிரி என்னோடய நண்பர் இருக்காரு. நான் இங்கே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து உள்ளே இருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து வாங்கிட்டு இருக்கிறாரு நிவாரணப் பொருட்களை. அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா 7538883017. என்னோடய நம்பர் நீரதாக சொல்கிறேன், 7502771790. இந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் உதவுங்க. அதே மாதிரி தண்ணி ஆகட்டும், அதாவது டீசல் தேவைப்படுது. இங்கே வந்து ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க மக்கள். அந்த ஜென்ரேட்டர் மூலயமா தான் இவங்க இரவு நேரங்களில் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். பூச்சிகள்லாம் இருக்குது, ஏன்னா இங்கே சுற்றிலும் பார்த்திங்கன்னா காடுகளாக இருக்கிறதுனால ஜென்ரேட்டர் மூலயமா தான் குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. இங்கே ஆங்காங்கே பார்த்திங்கன்னா முகாம்களும் அமைச்சிருக்காங்க. வாகன போக்குவரத்து வசதி வந்து சரியில்லாதனால உள்ளே இருக்கிற மக்கள் வந்து அவங்க அதாவது எங்கே ஒரு சாலை தடைப்பட்டிருக்கோ அங்கே நேரிலே வந்து வாங்கிட்டு போய் சமைச்சு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக தேவைப்படுது. கண்டிப்பாக உதவுங்க, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா மாவட்டத்துலேயும் எங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக